ஒரு சுவையான புதினா சட்னி இல்லை புதினா தொகையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், புதினா, ரெண்டு பச்சை மிளகா. ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பொன்னிறமாக ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, தேங்காய், புளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. இந்த புதினா தொகையில் இல்லை புதினா சட்னியை வந்து தோசை தொட்டு சாப்பிட்லாம். சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக புதினா ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கணும், கலர் சேஞ்ச் ஆகும். சுருங்கும் புதினா, நல்லா சுருங்கியாச்சு. இப்போ ஆற வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க வேணும். ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே. இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சி நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் திக் பேஸ்ட்டாக வரும். தொகையிலுக்கு திக்காக இருந்தால் போதும். சட்னி செய்கிறதா இருந்தால் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. சுவையான புதினா சட்னி, புதினா தொகையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சிம்பிள் ரெசிபி யூடியூப் சேனல் போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.